நட்டினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் நிறைய மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறீங்க, காணொலிகளை அனுப்பியிருக்கிறீங்க. அதுல ஆறாம் வகுப்பு மாணவர்கள் நிறைய பதிவுகள் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் சிறந்த மாணவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர்கிட்ட என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே எல்லாருக்குமே தெரியுங்க, ஏதாவது எழுதி கொடுத்தோம்னா எல்லாரும் நல்லா படிச்சிருவோம், மனப்பாடம் பண்ணிடுவோம். ஆனா அதை சொல்லக்கூடிய விதம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எல்லாருக்கும் சரியா வராது. அது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது வரைய வரையதான் சித்திரம் நமக்கு ஓவியம் வந்து நல்லா வரும், அது மாதிரி பேச பேசத்தான் பேச்சு நல்லா வரும். இந்த மாணவி நிறைய பேசி பேசி பயிற்சி பண்ணியிருப்பாங்க, அதனால இவங்களுக்கு இந்த பேச்சு வந்திருக்கு அப்படின்னு நடுவர்கள் சொன்னாங்க. அந்த வகையில் நல்ல தன்னுடைய திறமையை பயன்படுத்தி நல்ல இவங்க நிறைய பயன்படுத்துறதுனால இவங்களுக்கு இந்த பேச்சு வந்திருக்கு. அந்த மாணவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி திருச்செந்தூர் காந்தி சங்கரா வித்யாசிரமம் அதுல ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மனோ நித்திகா அப்படிங்கிற மனைவி ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சை பாருங்க, மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டக்கூடிய ஒரு பேச்சு, அந்த மாதிரியான அழகான பேச்சு. இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கறத இவருடைய பேச்சினுடைய முடிவுல நம்ம அறிவிக்கிறோம். இப்ப இவர் பேசக்கூடிய பேச்சை நீங்க கேட்டு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா மனோரித்திகா. நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள காந்தி சங்கரா வித்யாசிரமம் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது மனிதம் வளர்ப்போம் என்ற தலைப்பில் நான் உங்களுடன் பேச வந்துள்ளேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது முன்னோர் வாக்கு. அதனினும் அரிது மனித தன்மையுடன் மனிதன் வாழ்வது. மனிதம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது அன்னை தெரசாவும் நெல்சன் மண்டேலா போன்ற சான்றோர்கள் தான். மனிதநேயம் என்றவுடன் ஏன் இவர்கள் மட்டும் நம் நினைவிற்கு வருகிறார்கள்? ஏனெனில் இவர்கள்தான் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்ற எண்ணத்தை தாண்டி தன் வாழ்வை முழுவதுமாக சமூக பணிகளுக்காகவே அர்ப்பணித்து கொண்டார்கள். நாம் அவ்வளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று இல்லை, நாம் கண்முன்னே காணும் ஒவ்வொரு அன்றாட செயல்களில் நம் உதவி தேவைப்படுவோருக்கு நம்மால் இயன்றவரை அதனை செய்யலாமே. மனிதம் என்பது ஒரு மனிதன் தன்னை போல் உள்ள சக மனிதனிடம் காட்டும் அன்பு என்றால் அந்த வகையில் நாம் அதிக முன்னேற்றம் அடைந்து விட்டோம் என கூறலாம். எப்படி என்றால், முன்பெல்லாம் கல்யாண நாள் பிறந்த நாள் விழாக்களை உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு கொண்டாடி வந்த நாம் இப்பொழுதெல்லாம் அதையும் தாண்டி கருணையில்லம் முதியோர் இல்லம் போன்றவற்றில் கொண்டாட எண்ணுகிறோம். மனிதம் என்பது ஒரு மனிதன் தன்னை போல் உள்ள சக மனிதனிடம் காட்டும் அன்பு மட்டுமன்று அதையும் தாண்டி அனைத்து உயிர்களிடத்தும் காட்டும் அன்புதான் மனிதம். இதைதான் திருவள்ளுவர் திருக்குறளில் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. அதாவது கல்வி அறிவு பட்டம் பதவி செல்வம் செழிப்பு போன்றவை பெரும்பாலானும் இருந்தாலும் அவனிடம் மனிதநேயம் என்பது இல்லை என்றால் அவன் சேர்த்துள்ள வசதிகள் அனைத்தும் அவனுக்கோ இல்லை அவன் சார்ந்த சமுதாயத்துக்கோ பயனில்லாமல் போய்விடும் என கூறுகிறார். இந்த உலகில் நம் கண்முன்னே காணும் ஒவ்வொருவரையும் நம்மால் நேசிக்க இயலவில்லை என்றால் நம் கண்ணுக்கு தென்படாத கடவுளிடம் எவ்வாறு அன்பை செலுத்த முடியும் என்று அன்னை தெரசா கூறியுள்ளார். ஆம், இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையுமே தம் உயிராக கருதி அதனிடம் அன்பு காட்டினால் அதுவும் ஒரு விதத்தில் மனிதம்தான். வாழ்க்கையில் நம் அன்றாட செயல்களில் கூட மனித தன்மை இருப்பதை உணரலாம். எப்படி என்று கேட்கிறீர்களா? இதை கூறுகிறேன், கேளுங்கள். காலை எழுந்ததும் காக்கை குருவி போன்றவற்றிற்கு உணவு வைப்பதும் மனிதம்தான். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினால் அதுவும் ஒரு விதத்தில் மனிதம்தான். நாம் தினமும் பார்க்கும் குப்பை எடுக்க வரும் அக்கா, பால் ஊற்ற வரும் அண்ணன், காய்கறி கொண்டு வரும் அண்ணன் இவர்களிடம் அன்பாக பேசினாலும் விசாரித்தால் அதுவும் ஒரு விதத்தில் மனிதம்தான். ஒருவர் உன்னிடத்தில் உதவி என்று கையேந்தி நின்றால் முடிந்தால் உதவி, இல்லையே விலகிவிடு, வார்த்தை முள்ளால் குத்தி விடாது, தேடி தேடி உதவிட வேண்டாம். தேவை என்று வருவோருக்கு நம்மால் இயன்றவரை உதவிகளை செய்யலாமே. அன்பெனும் கடவுள்தான் எல்லோரையும் இயக்குகிறார்கள். அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள். அன்பு என்பது மறைத்து வைப்பதற்கல்ல, அது பரிமாறிக்கொள்வதற்கு. மனிதராய் பிறந்த அனைவரும் மண்ணில் வாழும் காலம் வரை மனிதம் தானே வளர்த்திடுவோம். அன்பே மனிதம் என கூறி இத்துடன் என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.